புத்துக்காலான்னு சொல்லுவாங்க. புத்துக்காலான்ங்கிறது வந்து மழை காலத்துல மழை விடாம வரும்போது இந்த புத்துக்காலான் வந்து அந்த புத்துல இருந்து முளைக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல காலான் கெட்ட காலான் அப்படி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நல்ல காலான் வந்து இந்த மாதிரி மொட்டு மாதிரி இருக்கும் பாருங்க, இது மாதிரி இருக்கும். இந்த வந்து விஷ காலாங்கிறது இது மாதிரி கூர்மையா இருக்கும். விஷ காலான்ங்கிறது வந்து ஒரு மாதிரி விரிஞ்சி இந்த வந்து பிளாக் கருப்பு படிஞ்சு போயிருக்கும், அது வந்து விஷ காலான், அது வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து நல்ல காலான், அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம், இதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் புத்துக்காலான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் குழம்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து துவரம் பயிறு வந்து சும்மா ஒரு 50 கிராம் துவரம் பயிறு வறுத்து அரைச்சி இதில் போடணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து துவரம் பயிரை நல்லா போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் உருளைக்கிழங்கு குழம்புக்கு வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் இப்போ ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகா, ஒரு 2-3 பச்சை மிளகா, ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். தேவையான அளவு தள்ளிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி, 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கோம், இதை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காளான் உருளைக்கிழங்கு குழம்புன்றதுனால இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கோம், இதையும் போட்டலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா காளான் வந்து சீக்கிரமாக வந்துடும், அதனால் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம காளான் போட்டுக்கலாம். இப்போ இது மட்டும் நல்லா நம்ம வதக்கலாம். இப்போ அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காளான் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காளான் போட்டுக்கலாம். காளானில் வந்து தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் நல்லா காளானில் வந்து தண்ணி விடும், அதனால் நல்லா வதக்கி எடுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் காளான். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டு நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்மளை காளானும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் மிளகாய் தூள். இப்போ சாம்பார் மிளகாய் தூள் வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் போடுற மிளகாய் தூள் வந்து இப்போ நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனே போடலாம்ல, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம மிளகாய் தூள் போட்டுட்டோம், வாசனைக்காக கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனம் போகிறதுக்கு நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனம்லாம் போற வரைக்கும் நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம கடைசியா துவரம் பருப்பு வறுத்து வெச்சத நல்ல நுணுக்கி இதல போட்டு இறக்கணுமா நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு காளான் குழம்பு ரெடி ஆயிடும். அப்புறம் பார்க்கலாம். Friends, நல்ல நம்மளுக்கு வந்து இந்த காளான் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம மிளகாய் தூள் எல்லாம் போட்டதெல்லாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பொடி நம்ம வறுத்து வச்சோம் இல்லீங்களா துவரம் பருப்பு அதை வந்து இப்போ போட்டுருங்க. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. நீங்க வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் கிடைச்சா விட்றாதீங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது காளான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த காளான் உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் புளி ஊற்றணும். இதுக்கு காளானுக்கு வந்து புளி ஊற்றினா நல்லது, அதனால் ஒரு நல்ல ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஊற்றுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காளான் உருளைக்கிழங்கு குழம்பு நம்மளுக்கு ரெடி. ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்குனா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காளான் உருளைக்கிழங்கு குழம்பு நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.